தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரைகளை ஒட்டிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து முழு விவரங்களை நமது செய்தியாளர் ரமணன் வழங்க கேட்கலாம். ரமணன், தற்பொழுது வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் வரசநாடு, சதுரகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதையடுத்து வைகை நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வைகை அணை நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து வந்தது. கடந்த 10ஆம் தேதி நீர்மட்டம் 71 அடியை நெருங்கியதை அடுத்து திண்டுக்கல் மதுரை மாவட்ட பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. நேற்றைய நிலவரப்படி அணை நீர்மட்டம் 67.65 அடியாக இருந்தது. இந்த நிலையில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட பாசன பகுதி விவசாயிகள், மேலூர் ஒருபோக பாசன பகுதி விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து சிவகங்கை, ராமநாதபுரம் வைகை பாசன விவசாயிகளுக்காக நேற்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேலும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. ஏற்கனவே பாசனத்துக்காக வைகை அணையில் வினாடிக்கு 2000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வந்தது. தற்போது கூடுதலாக 4000 கனஅடி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 6000 கனஅடி தண்ணீர் வைகை ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி வரை சுமார் 2466 கனஅடி தண்ணீர் வைகை ஆற்றில் திறக்கப்பட உள்ளது. தற்போது இருகரையிலும் தண்ணீர் கரை வறண்டு வைகாட்டில் ஓடுகிறது. மேலும் சிம்மக்கல் வைகாட்டு தரைப்பாலம் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமணன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.